Hello friends, welcome to Sai Kitchen Flavorful Recipes. இன்னைக்கு கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸா தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சால்ட்டு நான் கல்லுப்படுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இத்தனோண்டு இருந்தால் போதும், ஏன்னா நம்ம வந்து தக்காளியும் போடுறோம், ஸோ அந்த புளிப்பும் இருக்கும் இந்த புளிப்பும் இருக்கும், கொஞ்சமாக இருந்தால் போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன், நல்லா வாசனைக்காக பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்காக எண்ணெய், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வரமிளகா எடுத்துக்கோங்க. இந்த வரமிளகா காரமாக இருக்கும், அதனால் நான் ரெண்டு எடுத்துருக்கேன், இல்லைன்னா மூணு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வரமிளகா, உப்பு, கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வாங்க. ஸோ நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா ஒரு பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா பொரிஞ்சோடனே வாசனைக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இதை நம்ம அந்த சட்னியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சட்னி மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தாளித்ததையும் அதில் கொட்டிடுங்க. ஈஸியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஊற ஊற நல்லாயிருக்கும். இது வரகரிசி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி அந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.